புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடந்தது. இதில் பதிவான வாக்குகள் ஞாயிறன்று எண்ணப்பட்டன. வாக்கு எண்ணிக்கை முடிவில் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க தேவையான 16 இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் 10 மற்றும் பாஜக உறுப்பினர்கள் ஆகிய 16 பேரின் கையெழுத்திட்ட ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை புதுச்சேரி ராஜ் நிவாசில் துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனிடம் என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி அளித்தார். ரங்கசாமியுடன் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தனா்.